வணக்கம் தமிழர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். துபாய் தமிழன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்களே ஷி. வணக்கம், நமஸ்தே, சஸ்டிகால் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இந்த வீடியோ வந்து மீரா மிதுனோட யூடியூப் சேனல் ஃபினிஷ், அதாவது விரைவில் ஃபினிஷ், அதை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ வை யூ வேஸ்டிங் டைம் ரிகார்டிங் மீரா மிதுன் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இன்ஸ்டா வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கோ ஸ்ட்ரைட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு ஒரு பிரேக்கிங், ஃப்ளாஷிங், ஷாக்கிங், செம வேற லெவல் நியூஸ் இன்னைக்கு. அதாவது மீரா மிதுனோட யூடியூப் சேனல் வந்து விரைவில் தூக்க போகிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த கேஸ் டீல் பண்ணுறாங்களே, அவங்க வந்து யூடியூபுக்கு ஒரு இமெயில் போட்டிருக்காங்க, சேயிங் தட் இத்தனை வீடியோஸ் வந்து தூக்கணும், இவங்க சேனலும் தூக்கலாம் தூக்கலாம். ஸோ இப்போ யூடியூப்க்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஏன் ஹாப்பினா, இதுதான் வந்து முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் அவ்வளோ பெரிய விஷயம். எப்போவுமே வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் தேவையில்லாத மேட்டர்லாம் பேசி, தேவையில்லாத இதை இழுத்து நீங்கள் தப்பிக்கலாம் நினைக்கிறீங்க, முடியாது. ஒரு நாளில் ஒரு நாள் மாட்ட போகிறீங்க. ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ், இது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க, வேறு லெவலில் ஆக்ஷன் எடுத்துன்னு இருக்காங்க. நான் இன்றைக்கி காத்தில் ஒரு வீடியோ போட்டேன், அப்பயும் உங்களுக்கு சொன்னேன், இந்த புழல் ஜெயிலில் வந்து அவங்க ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அந்த மொபைலை வந்து நிறைய மேட்ரை வெளியே லீக் ஆக போகுது, அந்த பெரிய மீனை பிடிக்க போகிறாங்க. இவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனை வந்து எடுக்க போகிறாங்க வெளியே. ஸோ இது வந்து மீரா மிதுன் வந்து முன்னாடி யோசிச்சிருக்கணும், நம்ம இப்படி பேசுகிறோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் தூக்கியாச்சு, சாரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தூக்கியாச்சு, தேவையில்லாத வீடியோஸ்லாம் போட்டாங்க, இப்போ வந்து யூடியூப் அக்கௌண்ட். ஸோ நிறைய விஷயம் வந்து இவங்க அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் ரூல் இஸ் ஆல்வேஸ் அ ரூல் ஃபார் எவ்ரி ஒனுங்க, இது கன்ஃபார்ம். ஸோ இப்போ அவங்க யூடியூப் சேனல் விரைவில் போகப்போதா, ஒருவேளை அவங்க வெளியே வரும்போது அவங்க சேனலே இருக்காது, எவ்வளோலாம் சம்பாதிச்சாங்களோ என்னெல்லாம் பண்ணாங்களோ. ஆனால் நல்லா வியூஸ்லாம் போயிருக்கு, நான் அந்த சேனல் பார்த்தேன், பயங்கரமான வியூஸ்லாம் போயிருக்கு. இருக்கட்டும், இது மாதிரி பேசி இது மாதிரி வியூஸ் வரும், ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் இந்த வியூஸ் வரத்துக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும், அதான் மேட்டர். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ் வந்து மீரா மிதுனோட யூடியூப் சேனல் பிஸ்கோத்து விரைவில் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சேனலில் இருக்க நிறைய வீடியோஸ் வந்து தூக்கிடுவாங்க, சேனலில் தூக்கிடுவாங்க. ஸோ யூடியூபர்ஸ் பார்த்துருங்க, மெயினாக இது மாதிரி கேவலமான தொழில், அதாவது தேவையில்லாத மக்களை பற்றி பேசுகிறது, தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, ஜாதியை பற்றி பேசுறது, மதத்தை பற்றி பேசுறது, செலிப்ரிட்டிஸோட ஃபேமிலியை பற்றி பேசுறது, தேவையில்லாமல் ஜோ மைக்கிளை வந்து ஆண்டவன் பார்க்குறாங்க. ஐயோ, இப்போ வேறு ஆண்டவன் பாபாவோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஏதோ ஒன்று மேட்டர் பண்ணிங்க, எல்லாம் ஒரு பொழப்பாக கேவலமாக இருக்குது. எனிவேஸ், அதெல்லாம் ஆண்டவன் தான் பார்த்துட்டு இருக்கான் உங்களுக்கு வந்து, அவ்வளோதான். ஆக்சுவலி இது ரெண்டாவது க்வெஸ்சன், அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ மீரா மிதுன் பற்றி பேசினா ப்ரோ கிடைக்க போது, நீங்கள் வேறு லெவலில் பேசினீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மீரா மிதுன்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு கேட்டாங்க. ஆனஸ்ட்லி வித் ஆல் ரெஸ்பெக்ட், இது வந்து ஐ வாண்ட் ஆன்சர் திஸ், நான் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸில் வந்து எழுதிட்டேன், பட் இது நான் சொல்லணும். அதாவது மீரா மிதுன் வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் தாங்க, இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாப் பண்ணலனா இவங்கள மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதாவது இவங்க வந்து சவால் விட்டுருக்காங்க, தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து இத்தனை வருஷமாக 5 வருஷமாக என்ன பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க, அது ஒரு சவால். அதுக்கப்புறம் வந்து ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, மதத்தை பற்றி பேசுகிறாங்க, அது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பாபா பக்கத்தில் ஃபோட்டோ வச்சு தம் அடிச்சிருக்காங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் விரல் இப்படி காமிச்சிருக்கான். இதெல்லாம் வந்து நிப்பாட்டில் வச்சுங்களேன், நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் இது மாதிரி ஒன்று பண்ணி தான் நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி வருவாங்க. இது எதுக்கு, இதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். அதனால தானே ஆக்சுவலாக வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து பயங்கரமாக பேசியிருந்தேன், என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மீரா மிதுன் பற்றி நிறையா பேசியிருப்பேன். அவங்க ஒரு ஒரு வேலை செய்கிறது எங் நிறைய பேர் பிடிக்கல, நானும் பேச ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பா போதும்பா எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து தளபதியோட ஃபேமிலி பற்றி பேசும்போது தான், நான் சூரிய சேரும் தளபதி ஃபேமிலி பற்றி பேசும்போது தான் நான் பேசினேன், அதுக்கப்புறம் திருப்பி விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பேசினாங்க, அப்போ கூட கண்ட்ரோலில் இருந்தேன். ஆனால் சாய்பாபாவை பற்றி பேசி பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சு இவங்க பண்ண வேலை இருக்க அன்னைக்கு தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ இதை உற மாதிரி இல்லை, இவங்களுக்கு தண்டனை வரணும், வர வெப்பம், இது உண்மை. அகெயின், இவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, இந்த பெரிய மீன், சின்ன மீன், மீடியம் மீன், ஸ்மால் மீன், சூப்பர் செமி மீன், சூப்பர் ப்ரோ மீன், எல்லாமே இருக்காங்க. எல்லா மீனுங்களை வந்து பிடிச்சி உள்ளே தான் தள்ள போகிறாங்க, பிகாஸ் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க. அகெயின் கைஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு காவல்துறை,
அண்ட் தேர் டூயிங் அன் அமேசிங் ஜாப் அண்ட் ஐம் சூப்பர் ஹாப்பி. அதாவது இவங்க அரெஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் நடக்குது. இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ வந்து யூடியூப்பை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைலில் தான் மேட்டர் இருக்குது. அந்த மொபைலை சீஸ் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டேன். ஆனால் அங்கே இருக்க ட்ரைவ் கிவ் எல்லா கான்டாக்ட் கின்டாக் எல்லாத்தையும் எடுத்து மெசேஜ் கிட்டு வீடியோ இது கான்வர்சேஷன் சாட் எல்லாத்தையும் எடுத்து அந்த மீனுங்களாம் பிடிப்பாங்க. டேக் மை வேர்ட், இதுதான் நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஓட பிரேக்கிங் ஃப்ளாஷ் ஷாக்கிங் கிரேட் சம நியூஸ் யூடியூப் சேனல் பிஸ்கோத். அதுதான் சி கைஸ், இதுதான் வந்து நான் எப்போவே சொல்கிறேன், நம்ம என்ன வேணால் யூடியூப்பில் பேசி தப்பிக்கலாம்னு நினச்சா அது ஆகாது. பிகாஸ் ஒரு நாள் தமால்னு திருப்பி அடிக்கும். ஆனால் இவங்க வந்து நினச்சி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நினச்சிருப்பாங்க, நம்மளுக்கு பின்னாடி பேக்கப்பில் பெரிய பெரிய ஆளுங்கள் இருக்காங்க, பெரிய பெரிய மீன்கள் இருக்காங்க, அவங்களாம் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சு, இதுதான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு, அவரும் உள்ளே போனார். இப்படி கை காமிச்சதில் அவரும் உள்ளே போனார். இதுக்கு தான் ஆண்டவன் இருக்கான். இதுக்கெல்லாம் நன்றி ஜோ மைக்கேல். அந்த வீடியோ கூட நான் மத்தியானம் போட்டிருந்தேன், இன்றைக்கி மத்தியானம் போட்டிருந்தேன், பாருங்கள். ஸோ அடுத்த என்ன பிரேக்கிங் நியூஸ் ரிகார்டிங் மீரா மிதுன் தெரியாது, வந்துச்சுன்னா உடனே போகிறேன். ஐ ஹோப் யூ ஹேவிங் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே கைஸ். நான் வந்து ஆக்சுவலி வந்து இன்றைக்கி ஈவினிங் வேறு டாபிக் தான் பேசணுன்னு ஒரு எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தேன். பட் இந்த டாபிக் வந்தப்புறம், அதாவது இந்த ஃப்ளாஷ் பிரேக்கிங் நியூஸ் தமிழ்நாடு மீடியா சேனலில் ஒரு நியூஸ் பார்த்த அப்புறம் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அது எந்த சேனலில் வந்துச்சுன்னா அதையும் சொல்லிடுறேன், நீங்களாம் வந்து அப்படி ஆகிடுவீங்க. ஸோ இருங்க, ஓ புலிமர் நியூஸ், கரெக்டாக பாலிமர் நியூஸ், சாரி அந்த என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷனுக்கு. பாலிமர் நியூஸில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் தான் போட்டிருக்காங்க பிரேக்கிங் ஷாக்கிங் சாம நியூஸ்னு. மீரா மித்துனோட யூடியூப் விரைவில் பிஸ்கோத்து சைபர் கிரைம் இமெயில் போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சீ ஹவ் இட் கோஸ். எல்லாம் நன்மை கேஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நாளைக்கு 12:30 மதியானம். உங்களை வந்து ஒரு ஃப்ரெஷ் வீடியோவில் வரேன். முடிஞ்சால் மீரா மித்துனோட ஏதாச்சும் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா ஆஸ் யூஷுவல் என்னோடய கான்டென்ட்டில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அகெயின் மீரா மித்துன் பற்றி பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். பிகாஸ் அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் அப்படி இழுத்துருக்காங்க. யாராக இருந்தாலும் பாபாவோட டிவட்டிஸ் யாராக இருந்தாலும் இப்போ வந்து நம்ம இந்த காஸ்ட்டை பற்றி பேசி நிறைய மக்கள் அப்படி சூடானுங்களே, இவங்க வாய் இருக்குல்ல, இவங்க வாய் என்னத்தை சொல்கிறது. இப்போ உள்ளே உட்காந்து 1, 2, 3 தான் எண்ணு இருக்காங்க. எனிவேஸ் இவங்களை நிப்பாட்டணுங்க, இவங்களை மாதிரி ஆட்களை நிப்பாட்டணும். இவங்களை நிப்பாட்டலைன்னா பேசினே இருப்பாங்க. நம்மளை பற்றி பேசுவாங்க, தமிழ்நாடை பற்றி பேசுவாங்க, ஜாதியை பற்றி பேசுவாங்க, மதத்தை பற்றி பேசுவாங்க. நாளைக்கு வந்து ஒன்றும் கேவலமாக பேசுவாங்க. இல்லாமல் கேட்கக்கூடாது, இதை நிப்பாட்டணும். பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல, பேசலாம், ஆனால் பேசுறதுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. தெர்ஸ் அ வே டு சே திங்ஸ், கன்வேயம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இது மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எவனும் வந்து சான்ஸே இல்லைங்க. ஐயோ ரொம்ப மோசம். ஸோ கைஸ், உங்களை வந்து நாளைக்கு வந்து 12:30 பார்க்குறேன். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக இருக்கா, மேக் ஷுர் சப்ஸ்கிரைப், ஹிட் த பெல் ஐகான், ஷோ சம் லவ் பை ஷேரிங் திஸ் வீடியோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிவ் மீ தம்ஸ் அப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன் அடிங்க. உங்களை தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 12:30 சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் கைஸ், பீஸ். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் அப்டேட் ரிகார்டிங் த பிக் ஃபிஷ்.